ஹாய், ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் நான் இப்போ ஒரு லாங் வீடியோ போட போகிறேங்க. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக எங்கள் வீட்டில் நாங்கள் செஞ்சது வந்து மட்டன் குழம்பு, மட்டன் கிரேவி, ரசம் செஞ்சுருக்கோம். ஸோ மத்தியானம் வந்து நாங்கள் வந்து மட்டன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டாச்சு. அண்ட் இப்போ நைட்டு வந்து மட்டன் கிரேவி அண்ட் சப்பாத்தி தான் எங்களுடைய டின்னர். உங்கள் டின்னர் என்னென்னு சொல்லுங்கள். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக நீங்கள் என்ன குக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ மட்டன் சுக்கா நல்லா எம்மியாக எனக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துச்சுங்க. ஸோ இப்போ தான் நான் சப்பாத்தி வந்து தேய்ச்சி வச்சுருந்தேன். ஸோ எங்கள் வீட்டில் வந்து மட்டன் சுக்கா, மட்டன் கிரேவி அப்படின்னா வந்து சப்பாத்தி காம்பினேஷன் தாங்க ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வந்து என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக உப்பி வந்திருக்குங்க. ஸோ இப்போ சப்பாத்தி என்னுடைய ஹஸ்பண்டுக்கு நான் சர்வ் பண்ண போகிறேன். மட்டன் இது வந்து மத்தியானம் செஞ்ச குழம்பு கொஞ்சம் வந்து இருக்குது. நான் வந்து கொஞ்சம் ரைத்து இருக்குது. ஸோ இந்த குழம்புல இருக்கிற மட்டன் கொழுப்புலாம் கொஞ்சம் இருக்குங்க. ஸோ கொழுப்பு கறி கொஞ்சம் இருக்குது. நான் வந்து இந்த கிரேவியோட சப்பாத்தி ரெண்டு சாப்பிட்டு கொஞ்சம் ரைஸ் சாப்பிட போகிறேங்க. அதுதான் என்னுடைய டின்னர். எனக்காக சப்பாத்தி செஞ்சிட்ருக்கேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கு என்னோடய சனுக்கு நான் சப்பாத்தி சர்வ் பண்ணியாச்சு. இப்போ இருக்கிறது எனக்கு தான். இப்போ மத்தியானம் வந்து குழம்பு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னோடய சன் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து குழம்பே நிறைய ஊற்றி சாப்பிட்டாங்க. ரொம்ப நாள் கழித்து சொல்லியிருக்காங்க. நானும் ரொம்ப நாள் கழித்து தான் குழம்பு செஞ்சுருக்கேன். மேக்ஸிமம் கிரேவி தான் செய்வேன். ஸோ அவ்வளோதான், எல்லாம் சப்பாத்தியும் செஞ்சாச்சுங்க. எல்லா சப்பாத்தியும் நல்லா உப்பி வந்துச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சன் அண்ட் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து டின்னர் சாப்பிட்டாச்சு. இப்போ நான் சாப்பிட போகிறேன். எல்லாருக்கும் குட் நைட். பாய். இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.